இல்லை சாரதி டியூஷன் மிஸ் இன்றைக்கி ஏதோ காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்து வரலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூமுக்கு நம்ம வந்ததே இல்லை, இந்த ரூமில் தான் நம்மளெல்லாம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களே. டியூஷன் மிஸ் இன்னைக்கு என்ன காம்படிஷன் வைக்க போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. பின்னாடி பார்த்தியா, பெரிய பிளாக் போர்டு ஒன்று, பெரிய ஒயிட் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த போர்டை வச்சு தான் இன்றைக்கி காம்படிஷன் வைக்க போகிறாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஹே எஸ் ஆயிஷா, இந்த போர்டு வச்சு தான் காம்படிஷன் பண்ண போகிறதா இப்போ கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா, ஃபோம் கிளே, அதுக்கப்புறம் கிளே டாவெலாம் வச்சுருக்காங்க. இதை வச்சும் ஏதோ செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களா, இன்றைக்கி டியூஷனுக்கு உங்களை சீக்கிரமே வர சொல்லிட்டேன். எல்லாருமே வந்துட்டிங்களா? சரி சரி, இன்றைக்கி உங்களுக்கு காம்படிஷன் தான் வைக்க போகிறேன். ஃபோம் கிளே விசஸ் கிளேடாவ், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் டீம் டீமாக பிரிஞ்சு தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். ரெண்டு போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிளாக் போர்டும் ஒயிட் போர்டும். அதுக்கப்புறம் ஃபோம் கிளே எல்லா கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி கிளேடாவும் வந்துட்டு ரெண்டு பாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போர்டை சூஸ் பண்ணி நீங்கள் டீமாக பிரிஞ்சு பண்ணணும். ஹே ஆயிஷா, பாத்தியா, மெர்லி நான் சொன்ன மாதிரி ஃபோம் கிளேவும் கிளேவையும் வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமா? என்ன பண்ண போகிறோனே தெரில. பசங்களா, இப்போ மொத்தம் நீங்கள் 8 பேர் இருக்கீங்க. 4 பேராக ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சுக்கோங்க. ஏ டீம் பி டீம் சொல்லிட்டு 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க. சரியா பிரிஞ்சு உட்காருங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா திங்ஸுமே உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். மிஸ் நாங்கள் இந்த சைடு இருக்கோம்ல, இந்த சைடு இருக்க 4 பேரும் நாங்கள் ஒரு டீமாக இருந்துக்கிறோம் மிஸ். அந்த சைடு இருக்க 4 பேரும் ஒவ்வொரு டீமாக இருந்துக்கிட்டோம். நாங்கள் ஒயிட் போர்டே எடுத்துக்கிறோம் மிஸ், அவங்க பிளாக் போர்டு எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே பசங்களா, அப்போ ரெண்டு பேரும் இந்த சைடும் அந்த சைடும் உட்காருங்க. இந்தாங்க உங்களுக்கு ஃபோம் கிளே, உங்களுக்கு வந்துட்டு கிளேடா. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராவாக கிளேடா வந்து கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு 6 பீசஸ் வந்து பாக்ஸில் இருந்தது வாங்கியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு கலர் எதுவும் பத்தலை அப்படின்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளிட்டர் வேணுனா கூட கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கிளிட்டரும் இருக்குது, கலர் கிளிட்டர்ஸ் இருக்குது, கிளிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபெவிகால் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளே மோல்டு வேணும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் இருக்குது. ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு ஒயிட் போர்டு இருக்குது, பிளாக் போர்டு இருக்குது, ரெண்டு பேரும் நீங்கள் வந்துட்டு பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சதை டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. இந்த தடவை எல்லாருக்குமே நான் கிஃப்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பண்ணி முடிங்க, அதுக்கப்புறமா ஆளுக்கு நான் பார்த்து தான் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுப்பேன். சரியா? யார் யார் எப்படி எப்படி இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் பக்கத்துலேயே உட்காந்து. நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கிஃப்ட் கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சலி, இந்த ஃபோம் கிளேல சூப்பராக ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா நான் யோசிச்சிட்டேன். அந்த ஐடியாவே பண்ணிடுவோம் சரியா? வேறு ஏதாவது குழம்புனோம்னா நம்மளால் யோசிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிடுவோம். நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன், அதே பண்ணுறேன். முதல்ல வந்து அதுக்கு ரோஸ், அதுக்கப்புறம் லைட் ரோஸ், டார்க் ரோஸ், ரெட் கலரு, ஸ்கின் கலர், இந்த மாதிரி எல்லா கலரையும் எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் கலர் எடுத்து நல்லா அப்படி உருண்ட மாதிரி உருட்டிக்கிடுவோம். இன்னும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிற வேண்டியதான். பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி உருண்ட மாதிரி உருட்டிட்டு அப்புறம் ஃபெவிகாலை போட்டு ஃபஸ்ட்டு இந்த உருட்டணும்ல அதை எடுத்து ஃபஸ்ட்டு மேலே ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய உருண்ட மாதிரி உருட்டி அதை எடுத்து கீழே ஒட்டணும். அதுக்கும் அதே மாதிரி கலர் ஒட்டினாலும் நல்லாயிருக்குமே. அதனால் அதே கலர் இன்னொரு பக்கெட்டில் இருந்துச்சுல, அதை எடுத்து அதையும் நல்லா உருட்டிக்கிறேன். ஏன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பவுடரை போட்டுவிட்டு நல்லா ஒட்டிட வேண்டியதான். ஓகே, இப்போ இதே மாதிரி வச்சுட்டு நல்லா பெருசாக ரவுண்டு போட்டுக்கிடுவோம். நல்லா மேலே இருக்கிறது வந்து சின்ன ரவுண்டு, கீழே இருக்கிறது வந்து பெரிய ரவுண்டு. அதுக்கப்புறம் சைடில் எல்லாம் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒட்டணும். அஞ்சலி, நீ ஒட்டுறியா? ஓகே ஆயிஷா, நான் ஒட்டுறேன். இரு, இதை ஃபுல்லாக நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா? அடுத்தது வந்துட்டு டார்க் கலரில் எடுத்துகிட்டு அதை ஒட்டலாம். டார்க் பிங்க் கலர் சைடில் ஒட்டினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைடில் ஒட்டணுமா? சரி சரி, இந்த சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிக்கிறேன். ஆமாம் ஆயிஷா, நீ சொன்ன மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. லைட்டாக பவுடர் போட்டால் கரெக்டாகிடுது. ஹே ஆயிஷா, இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நீ கீழே ஒட்ட சொன்னல, இரு இரு கீழே ஒட்டிடுறேன். கீழேயும் அதே சைஸ் தான் எடுத்துக்கணுமா? சரி சரி, அதே சைஸ் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே உருண்ட மாதிரி உருட்டிட்டு கீழே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணனே? அதே கலர் எடுத்துட்டு மேலே வந்துட்டு ரெண்டு காது மாதிரி வைக்கணும். இந்த காது வச்சனே நீ கண்டுபிடிச்சிடுவா என்னதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இந்த மாதிரி நான் அழகா என்ன பண்ணேன்னா ரெண்டு உருட்டி லைட்டா வந்துட்டு இப்படி மடக்கின மாதிரி வச்சு மடக்கி விட்டு அதுக்கப்புறமா மேலே எடுத்து செவிகால போட்டு இப்படி ஒட்டி விட்டுறேன். அவ்வளவுதான், இப்ப வேலை முடிஞ்சிச்சு பத்தியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹே ஆயிஷா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன பண்ண போறேன்னு கூடு கூடு. அடுத்தது நானே பண்ணிடுறேன். நீ டெடி பியர் மாதிரி தானே பண்ண போற, கூடு நானே அதுக்கு மூக்கு வாயெல்லாம் வச்சிடுறேன். மூக்கு வாய் வச்சுக்கு ஒயிட் கலரும் பிளாக் கலரும் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மூக்குக்கு வந்துட்டு ஒயிட் கலர் வச்சு நல்லா குண்டாக உருட்டிட்டு வச்சாச்சா, அதுக்கப்புறமா பிளாக் கலர் எடுத்துகிட்டு ரெண்டு கண்ணு மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மூக்குக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி அழகாக ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெட் கலர் எடுத்து மூக்குக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்புறம் வரைஞ்சி விட்டுணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். ஆயிஷா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? அதுக்கப்புறம் ஒரு சின்ன போ மாதிரி காது கிட்ட வச்சுட்டு அப்புறம் வயிறு இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும். அதனால அதே கலர் இல்லை, அதனால வெள்ளை கலர் எடுத்து நல்லா உருண்ட மாதிரி உருட்டி நல்லா குண்டா தட்டையா ரெடி பண்ணிக்கிட்டு அதை எடுத்து அதில் ஒட்டி விட்டுருவோம் வயிற்றுக்கிட்ட. அப்பதான் நல்லா பெருசா புசு புசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சாச்சுடா, டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. இது பாக்குறது இன்னும் கொஞ்சம் சூப்பரா கவர் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டேப் இருக்குல்ல, இந்த டேப் எடுத்து ஒட்டி விட்டுருவோம். இந்த டேப் அதே ரோஸ் கலர்ல ஹார்ட் போட்ட மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை ஃபுல்லா ஒட்டி விட்டா செமையாயிரும். அவ்வளவுதான், நம்ம செமையா செஞ்சு முடிச்சாச்சு, டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. இப்ப அவங்கதான் செய்யணுமே.
ஹே ஆமா ஐஷா, நல்ல வேலை டக்குன்னு யோசிச்சு சமையல் நம்ம ஒரு சூப்பரான டெடி பியர் செஞ்சு முடிச்சாச்சு. கலர் கூட அழகா இருக்கு. ஹே மெர்லினா, அங்க பாத்தி அடியா அவங்க எவ்வளவு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வாடி, நம்மளும் டக்கு டக்குன்னு செய்யலாம். என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு, ஆனா ஈஸியான ஐடியா தான் நான் வச்சிருக்கேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிளேடால நம்மளுக்கு கிரீன் கலர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் எடுப்போம். ஹே இது நான் இப்பதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுல பாரு, மோல்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மோல்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹே இதுல வச்சு ப்ரெஸ் பண்ணணும் போலப்பா. இதுல ஒரு கிரீன் கலர் தான் இருக்கு, லைட் கிரீனே இல்லை, டார்க் கிரீன் மட்டும்தான் இருக்குது. சரி இரு, இந்த பாக்ஸில் என்ன கலர் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ்லேயும் அதே மாதிரி டார்க் கிரீன் தான்ப்பா இருக்குது. அச்சச்சோ, சரி சரி இந்த ரெண்டுத்தையுமே எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு நீல நீளமாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே போதும். ஹே ரோசி, ஆக்சுவலாக நீ என்ன பண்ண போகிற? க்ரீன் கலர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுற? ஹே என்னது இது, இந்த மாதிரி லென்த்தாக பண்ணிவிட்டு ஒட்டிக்கணுமா? ஓகே ஓகே, ஹே நல்லா தான் இருக்குது. சரி நீ பண்ணு, என்ன பண்ணுறேன்னு பார்க்குறான். ஹே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி பண்ண போகிற, அதில் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி ஒட்ட போகிற. கரெக்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் மெர்லினா, நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன்னு. அதுக்கு தான் வந்துட்டு கலர் கலராக க்ளேடாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக உருட்டி அதில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பெட்டல் மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். அது அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடியாகி வந்துடும். ஹே ரோசி, உனக்குள்ளே இவ்வளோ மூளையா, வேறு லெவல் ரோசி. அழகாக இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டோன்னா அழகாக ஃப்ளவர் மாதிரி வந்துடுது. அதை பாருன், அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது ரோசி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நிறைய கலரில் பண்ண போறியா? ஆமாண்டா சாரதி, நான் நிறைய கலரில் தான் பண்ண போகிறேன். ஒரே கலரில் பண்ணுறதுக்கு நம்ம க்ளேடாக ஒரே கலரில் நிறைய இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம கலர் கலராக பண்ணால் இன்னும் பார்க்க அழகாக தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஹே ரோசி, இது செம்ம ஐடியா தான், நல்லா தான் இருக்குது நீ பண்ணுறது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பண்ணுற கலரிங் கூட நல்லாயிருக்கு. எல்லா கலருமே சூப்பர் சூப்பராக சூஸ் பண்ணி தான் வைக்கிற. அதுவும் இந்த எல்லோ கலர் இன்னும் லுக்காக வேறு லெவலில் இருக்குது தெரியுமா? அடுத்தது இந்த ஆரஞ்ச் கலர் வை. அதுக்கப்புறம் இதுக்கு லீஃப் எல்லாமே நானே வச்சிடுறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு லீஃப் எல்லாமே வைக்கணும்னா நம்மளுக்கு அதே மாதிரி க்ரீன் கலர் தான் தேவைப்படும். பட் இதில் இருந்த க்ரீன் கலர் தான் நீ எல்லாமே யூஸ் பண்ணிட்டியே. சரி இரு, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒரு ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் டா எடுத்துகிட்டு அதை சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவருக்கு நடுவில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதில் இருக்க இல்லையா, இதில் இருக்கிற க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணி அங்கங்கே ஒட்டிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பூங்கொத்தோட சின்ன கிளையை மட்டும் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது. ஃப்ளவர் பொக்கேல இருக்கிற ஃபுல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏ நம்ம கிளிட்டர் யூஸ் பண்ணவே இல்லைப்பா. சரி சரி, கொஞ்சமாக இந்த எல்லோ கலர் கிளிட்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். கிளிட்டரே இன்றைக்கி யூஸ் ஆகலை மிஸ், இவ்வளோ கிளிட்டர் கொடுத்தாங்க. ஏன் ஆமாப்பா, இன்னைக்கு கிளிட்டர் கொடுக்காமே இருந்திருக்கலாம். நம்ம இதை வச்சே செம்மையாக பண்ணியிருக்கலாம். ஓகே பசங்களா, உங்களை எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, யார் யார் எந்த மாதிரி யோசிச்சு பண்ணீங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். ரெண்டு டீமும் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒரு டீம் பிளாக் கலர் போர்டு இருக்கிறவங்க வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஒயிட் போர்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு டெடிபியர் மாதிரி பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே செம க்யூட்டாக இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா யோசிச்சு தான் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ளவர் பண்ணது வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டெடிபியர் பண்ணதும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. உங்கள் எட்டு பேருக்கும் கிஃப்ட் இருக்குது. ரெண்டு கிஃப்ட் மட்டும் இங்கே வைக்கிறேன். நான் போயிட்டு உங்கள் எட்டு பேருக்கு கிஃப்டையும் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க சரியா? நான் யார் யாருக்கு எந்த மாதிரி கிஃப்ட் தரணும்னு நான் பார்த்து கொடுப்பேன். நானே வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறேன். நான் எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கான கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா? ஏய் நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கான். ஜாலி ஜாலி மிஸ் ரெண்டு கிஃப்ட் தான் காமிச்சாங்களே, ஆனா எல்லாருக்கும் கிஃப்ட் உள்ள வச்சிருக்காங்களா? அந்த எல்லா கிஃப்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவே பாருங்க.